वेलकम टू स्टेल पूल चैनल इनकी नाम स्वस्तिका बास्केट स्टेल पूल बास्केट अत नम यूनिफॉर्म बास्केट हैंडल्स वीडियो नम पाकपो इतना नाम पार्ट वन ट्रायंगुलर हैंडल वन साइड वन कलर हैंडल ट्विस्टर हैंडल इला अपलोड पार्ट टू ड्रैगन हैंडल ईजी ट्विस्टर हैंडल डॉट हैंडल इलामें अपलोड मरकाम पांग इम वीडियो रेक्टांगुलर हैंडल स्नेक हैंडल माउंटेन हैंडल अब मूण हैंडल वीट नॉट यूस पड़ी नम्बर वीडियो स्किपन पांग उ कमेंट बॉक्स अद्काई नम चल सब्सक्राइब पड़को पकड़ बेल आइकन क्लिक पड़को आलूंग ऑप्शन सेलेक्ट पड़को अगर वीडियो उड़ने अप्डेटा कांग इम वीडियो को इतना स्टफिंग वायर इत नान नाली और वयर कट पड़े देवना नम्बर रे अलग मूणु वयर कूड़े कट पड़ा नम्बर तिक्न एव्वलो अंदर नम्बर कट पड़ो इम इेमे से पाकनों पाटेट अोल को विडला इतना रन्िंग वयर इम इेमे लफ्ट सैड इंसट पड़ी इट सैड पांग कुछ अधिकमी कुछ अधिकमा विटको इप रन्निंग वायर नम्मलोड़ा लेफ्ट साइड इतना रन्निंग वायर इत बंडलोड़ सेंद वायर नम्म तनिया कट पनी एड़त्तुक्क वेंडाम इप्पा नम्म इदा ओरु लूप पोट्टुक्कलाम स्टफिंग वायर मूनुत्तैयुम इंद लूप वळिया मेले एड़त्तुट्टु वरणुम इप्पा नाट्ट टाइट पण्णनुम इदु फर्स्ट नम्म हाफ वीट नाट पोट्टा पोदुम ओरे ओरु नाट अदावदु ओरु नाट पोट्टा पोदुम इप्पा नम्म अळगा इदा पिन्नाडि इप्पडि मडिच्चु एड़त्तुट्टु पोयि இந்த வயரை மேலே கொண்டு வந்து வைக்கணும் இப்போ நாம மறுபடியும் ஒரு லூப் போடுறோம் தி ஸ்டஃபிங் வயர் மூணுத்தையும் இந்த லூப் வழியா மேலே எடுத்துட்டு வரணும் இப்போ நாட்ட டைட் பண்ணனும் இப்போ இதே மாதிரியே வச்சிட்டு மறுபடியும் இன்னொரு லூப் போடணும் தி ஸ்டஃபிங் வயர் மூணுத்தையும் இந்த லூப் வழியா மேலே எடுத்துட்டு வரணும் இப்போ நாட்ட டைட் பண்ணனும் இப்போ நமக்கு ஒரு வீட் நாட் கிடைச்சிரும் வீட் நாட் பாத்தீங்க அப்படினு சொன்னா நமக்கு ரெக்டாங்குலர்ல கிடைக்கும் இதே மாதிரி இப்போ மறுபடியும் இதே மாதிரி சுத்தி எடுத்துட்டு போய் மேலே வைக்கணும் இப்போ மறுபடியும் ஒரு வீட் நாட் போடணும் வீட் நாட்னா ரெண்டு நாட் போடணும் இப்போ நாம மறுபடியும் ஒரு லூப் போடுறோம் த ஸ்டஃபிங் வயர் மூணுத்தையும் இந்த லூப் வழியா மேலே எடுத்துட்டு வரணும் இப்போ நாட்ட டைட் பண்ணனும் இப்போ இதே மாதிரியே வச்சிட்டு மறுபடியும் இன்னொரு லூப் போடணும் த ஸ்டஃபிங் வயர் மூணுத்தையும் இந்த லூப் வழியா மேலே எடுத்துட்டு வரணும் இப்போ நாட்ட டைட் பண்ணனும் இப்போ நாம அழகா இத பின்னாடி இப்படி மடிச்சு எடுத்துட்டு போய் இந்த வயரை மேலே கொண்டு வந்து வைக்கணும் இப்போ பாருங்க இவ்வளவு அழகா வந்திருக்குன்னு பாருங்க இப்போ பாருங்க நான் மறுபடியும் பின்றேன் நாம இதே மாதிரியே ஃபுல்லா இந்த வயர் சின்னதாகற வரையில நாம பின்னிட்டு வரணும் ரெண்டு நாட் போட்டதுக்கு அப்புறம் தான் நாம இந்த வயரை கீழ வழியா கொண்டு வந்து மேலே வைக்கணும் இப்போ பாருங்க நான் மறுபடியும் செஞ்சு காமிக்கிறேன் அசையாத மாதிரி ஒரு மேல ஒரு நாட் போட்டு வச்சுக்கிறோம்
நாட் போட்டுட்டு உள்ள சொருகி விட்டுறணும் அதே மாதிரி ரைட் சைடும் போடணும் நாம இதே மாதிரியே ஒரு சின்ன வயர் எடுத்துட்டு இந்த ஹேண்டில் அசையாத மாதிரி ஒரு மேலே ஒரு நாட் போட்டு வச்சுக்கிறோம் உள்ள சொருகி விட்டுறணும் நம்மளுடைய ரெக்டாங்குலர் ஹேண்டில் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த ஹேண்டில்ல வீட் நாட்டை ஒரே வயரில் பின்னினோம் இப்போ அடுத்தடுத்த ஹேண்டில் வந்து ரெண்டு வயரில் பின்னுவோம் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இதை நம்ம சென்டர் பார்த்துட்டு எல்லா வயரையும் உள்ளே விட்டுடலாம் இந்த எஸ் ஹேண்டிலுக்கு நான் உள்ள ஸ்டஃபிங் வயர் வந்து நிறையா வச்சுருக்கேன் அப்போ தான் அந்த ஹேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது அதனால் நான் நாலு வயர் மூணு பிங்க் வயரும் ஒரு ப்ரௌன் கலர் வயரும் நான் ஸ்டஃபிங் வயரை எடுத்திருக்கேன் இதில் பிங்க் கலர் வயர் வந்து மூணு அடியும் ப்ரௌன் கலர் வயர் வந்து மூன்று அடியும் எடுத்திருக்கேன் அதோட கொஞ்சம் கூட இருக்கணும் ஏன்னா அதை வச்சு தான் நம்ம உள்ளே நாட் போட போகிறோம் அதனால் அந்த ஒயர் மட்டும் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம் இப்போ ரன்னிங் வயரை இதே மாதிரியே இன்சர்ட் பண்ணிக்கலாம் இப்போ லெஃப்ட் சைடு வந்து ரன்னிங் வயர் வந்துடும் ரைட் சைடு கொஞ்சோண்டு நம்ம விட்டால் போதும் இப்போ பாருங்கள் இந்த ஹேண்டில் லெஃப்ட் சைடு மூணு வயர் வந்திருக்கும் அதே மாதிரி ரைட் சைடு இந்த குட்டி வயரோடு சேர்த்து நாலு வயர் வந்திருக்கும் இந்த ஹேண்டில் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம தனித்தனியாக ரெண்டு இதுலேயுமே ரெண்டு வயர் இருக்கு இல்லையா ரெண்டு வயர்லேயுமே நம்ம தனித்தனியாக நம்ம நாட் போட போகிறோம் இப்போது ஃபஸ்ட்டு நாட் போடுறோம் ஒரு லூப் போடுறோம் சைடில் உள்ள நாலு இந்த ஸ்டஃபிங் வயரையும் இந்த லூப் வழியாக மேலே கொண்டு வரணும் அதே மாதிரி ரைட் சைடில் பின்னும்போது ரைட் சைடில் உள்ள இந்த நாலு ஸ்டஃபிங் வயரையும் இந்த லூப் வழியாக கொண்டு வரணும் இந்த ஸ்டஃபிங் வயரில் சொல சொலன்னு இருக்கிற பகுதி வந்து பின்னாடி சைடும் வழவழன்னு இருக்கிற பகுதி வந்து நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம பின்னினோன்னா நீட்டான ஹேண்டில் நமக்கு கிடைக்கும் இதில் ஒயர் வந்து பின்னாடி சைட்லாம் வராது முன்னாடி சைடே நமக்கு ஸ்னேக் மாதிரி முன்னாடி வர்றதுனால இதுக்கு ஸ்னேக் ஹேண்டில் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம் இந்த ஹேண்டிலில் ரன்னிங் ஒயர் எப்போதுமே வந்து சொல சொலங்கிற பகுதி வந்து கீழே இருக்கிற மாதிரி நம்ம வச்சு பின்னணும் இப்போ பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் மறுபடியும் பின்னுறேன் இது வீட் நாட்லேயே ரொம்ப ஈஸியான ஹேண்டில் இந்த சைடும் ஒரு நாட் போடுறோம் அடுத்தது வயரை மேலே கொண்டு வரோம் அடுத்தது இந்த சைடும் அதேமாரி ஒரு நாட் போட்டு மேலே வர கொண்டு வரணும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நான் மறுபடியும் பின்னுறேன் நாம் இதே மாதிரியே ஃபுல்லாக இந்த ஒயர் சின்னதாகிற வரையும் நம்ம பின்னிட்டு வரணும் ஹேண்டில் ஃபுல்லாக பின்னியாச்சு இப்போ நாம் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம் இப்போ நம்ம இதை ரைட் சைடில் சென்டர் பார்த்து நம்ம உள்ளே விட்டுடலாம் இப்போ உள் சைடு நல்லா டைட்டாக நாட் போட்டு சொருகி விட்டுருங்க அதே மாதிரி ஹேண்டிலையும் ஒரு சின்ன ஒயர் வச்சு அசையாத மாதிரி நல்லா கட்டி விட்டுக்கலாம் இப்போ உள் சைடு சொருகி விட்டுருங்க இப்போ நம்மளுடைய ஸ்னேக் ஹேண்டில் ரெடி இந்த ஹேண்டிலில் எவ்வளோக்கெவ்வளோ ஸ்டஃபிங் ஒயர் நம்ம கொடுக்குறோமோ அந்தளவுக்கு ஹேண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம கம்மியான ரெண்டு அல்லது மூணு ஸ்டஃபிங் ஒயர் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஹேண்டில் வளைஞ்சு வர ஆரம்பிச்சிடும் அடுத்தது நம்ம மவுண்டைன் ஹேண்டில் எப்படி பின்னுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இதில் சென்டர் பார்த்துட்டு இதே மாதிரி நம்ம ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும் நம்ம மூணு அடிக்கு மூணு ஒயர் வந்து ஸ்டஃபிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம் இப்போது ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு இன்சர்ட் பண்ணிக்கலாம் ரைட் சைடு கொஞ்சோண்டு ஒயர் இதே மாதிரி இருந்தால் போதும் இப்போ பாருங்கள் இந்த ஹேண்டில் லெஃப்ட் சைடு மூணு ஒயர் வந்திருக்கும் அதே மாதிரி ரைட் சைடு இந்த குட்டி ஒயரோடு சேர்த்து நாலு ஒயர் வந்திருக்கும் இந்த ஸ்டஃபிங் ஒயரில் சொல சொலன்னு இருக்கிற பகுதி வந்து பின்னாடி சைடும் வழவழன்னு இருக்கிற பகுதி வந்து நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம பின்னினோன்னா நீட்டான ஹேண்டில் நமக்கு கிடைக்கும் நம்ம ரெண்டு பக்கமே ரைட் ஹேண்ட் போட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா அது ஸ்னேக் ஹேண்டில் மாதிரி வந்துடும் நமக்கு இந்த மவுண்டைன் ஹேண்டில் கிடைக்காது அதனால் ஒரு பக்கம் லெஃப்ட் ஹேண்டும் ஒரு பக்கம் ரைட் ஹேண்டும் நம்ம நாட் போடணும் இப்போ லெஃப்ட் சைடில் ஒரு லூப் போட்டுக்கலாம் இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிற மூணு ஸ்டஃபிங் ஒயரையும் இந்த லூப் வழியாக மேலே கொண்டு வரலாம்
இப்போ நாட்டை டைட் பண்ணணும். இப்போ ரன்னிங் வயரை மேல் வழியாக திருப்பி ரைட் சைடு கொண்டு வரணும். இப்போ ரைட் சைடு ரைட் ஹேண்டால் நம்ம ஒரு லூப் போடுறோம். இப்போ நாம் இந்த குட்டி வயரோடு இருக்கிற ஸ்ட்ரஃபிங் வயரை இந்த லூப் வழியாக மேலே கொண்டு வந்து வைக்கணும். இப்போ நாட்டை டைட் பண்ணணும். இப்போ லெஃப்ட் சைடில் ஒரு லூப் போட்டுக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிற மூணு ஸ்டஃபிங் வயரையும் இந்த லூப் வழியாக மேலே கொண்டு வரலாம். இப்போ நாட்டை டைட் பண்ணணும். இப்போது ரன்னிங் வயரை மேல் வழியாக திருப்பி ரைட் சைடு கொண்டு வரணும். இப்போது ரைட் சைடு ஒரு லூப் போடுறோம். இப்போ நாம் இந்த குட்டி வயரோடு இருக்கிற ஸ்டஃபிங் வயரை இந்த லூப் வழியாக மேலே கொண்டு வந்து வைக்கணும். இப்போ நாட்டை டைட் பண்ணணும். இப்போது ரன்னிங் வயரை மேல் வழியாக திருப்பி லெஃப்ட் சைடு கொண்டு போகணும். இப்போது மறுபடியும் லெஃப்ட் ஹேண்டால் தான் நாட் போடணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹேண்டில் இம்பார்ட்டன்ட். இந்த ஹேண்டில் நம்ம லெஃப்ட் சைடு பின்னும்போது லெஃப்ட் ஹேண்டு யூஸ் பண்ணி நாட் போடணும். அதே மாதிரியே ரைட் சைடில் பின்னும்போது ரைட் ஹேண்டு யூஸ் பண்ணி நம்ம நாட் போடணும். போது இந்த குட்டி வயரையும் சேர்த்து அது வழியாக தான் போடணும். இது சில சமயத்தில் மிஸ் ஆகிடும், அதை கவனமாக பார்த்து போடணும். இந்த ஹேண்டில் ரொம்ப ரொம்ப அழகான ஹேண்டில், நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நாம் இதே மாதிரியே ஃபுல்லாக இந்த ஒயர் சின்னதாகிற வரையும் நம்ம பின்னிட்டு வரணும். ஹேண்டில் ஃபுல்லாக பின்னியாச்சு. இப்போ நாம் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். ரைட் சைடில் சென்டர் பார்த்து நம்ம உள்ளே விட்டுடலாம். இப்போ உள் சைடு நல்லா டைட்டாக நாட் போட்டு சொருகி விட்டுருங்க. அதே மாதிரி ஹேண்டிலையும் ஒரு சின்ன ஒயர் வச்சு அசையாத மாதிரி நல்லா கட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் இதே மாதிரி அழகான மவுண்டன் ஹேண்டில் கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மூணு விதமான வீட் நாட் ஹேண்டிலும் பின்னியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்ம சேனலில் வந்திருக்கிற எல்லா ஹேண்டில் வீடியோஸுமே பேசிக் மாடல் ஹேண்டில்ஸ் தான். இதை தவிர வேறு ஏதாவது ஹேண்டில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். ஒயர் பாஸ்கெட் பற்றி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். ஹாவ் அ நைஸ் டே.